கின்னஸ் ரெக்கார்டுக்காக அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருந்துட்டாங்க? ஏன்னா மக்களோட உயிர் அவ்வளவுதான் மதிப்புன்ற மாதிரி அவங்களோட தாட் இருக்கு. பாதுகாப்பு கொடுக்கல, சரி பாதுகாப்புன்றது என்னவோ இருந்தாலும் இறந்தவங்களுக்கு எதனா நிதி கொடுக்கணும். இது வந்து அமைச்சரங்களுக்கு தான் பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது காமிக்குது. ஃபஸ்ட்டு நடந்தால் பரவாயில்ல, நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பிரச்சனையும் கவர்மெண்ட் அக்கறை இல்லாத மாதிரி தான் இருக்குது. எந்த பிரச்சனை தான் அக்கறை இருக்குது? இப்போ அமைச்சர்கள் வரான்றத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு முறைகளும் அவங்க பண்ணியே இருக்கணும். மக்களுக்காக தான் பாதுகாப்பை தவிர ஒட்டுமொத்த அமைச்சர்களாக மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் அங்கே எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்து ஒரு அசம்பாவிதம் தான். முக்கியமான ஒரு பெரும்புள்ளிங்கெலாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திருக்கணும். மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு யாருக்கும் கிடையாதுங்களும். பப்ளிக் தான் ரெண்டு உயிர் சேதம். இது வந்து பப்ளிக்குக்கும் ஆடுபிடி வீரருக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இந்த பாதுகாப்பு கொடுக்க தவறுனு அந்த கலெக்டருக்கும் எங்களுடைய கண்டனம் தான். தெரியும் அருமையான இப்போ ஏற்பாடு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது எல்லாமே. பட் மக்கள் வந்து என்ன பண்ணால் எல்லாருமே வந்து முன்னாடி வந்து பார்க்கணும். அவங்க ஆர்வ கோளாறுனால எல்லோரும் வந்து முன்னாடி வந்து பார்க்குறாங்க. ஆர்கனைசர்ஸும் வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து ஒழுங்காக எடுத்து அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத வகையில் அதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த இழப்புகளை நம்ம வந்து தடுத்துருக்கலாம். சிஎம் போயிருக்காங்க, மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, அவ்வளோ பேர் போனதுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துருக்கணும். எடுக்காதது வந்து கவர்மெண்ட்டோட தப்பு தான்.